Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluh اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كلوا من الطيبات ما رزقناكم واعملوا صالحا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ياتي على الناس زمان لا يبالي المرء مما اخذ منه امن الحرام ام الحلال صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்காக சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, ஹலாலாக்கி இருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு தடுத்து விலக்கி ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசத்தை புரிகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய விடயங்களையும் பேசக்கூடிய விடயங்களையும் மௌத்து வரைக்கும் இஹ்லாசுடன் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கணேசுக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால, வானங்கள் பூமியலை படைப்பதற்கு முன்னால, சூரியன் சந்திரனங்களை படைப்பதற்கு முன்னால, நட்சத்திரங்களை கோள்களை படைப்பதற்கு முன்னால, முழு உலகத்தையுமே படைப்பதற்கு முன்னால, மனிதனையும் படைப்பதற்கு முன்னால, வஸ்துக்களை அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால, 50,000 வருடங்களுக்கு முன்னால, 50,000 வருடங்களுக்கு முன்னால இந்த உலகத்துடைய தக்தீர ஏற்பாடு செஞ்சு விட்டான், தக்தீர எழுதிட்டான். உலகம் எப்படி நடக்கும், உலகம் எப்படி இயங்கும், இந்த மனிதன் எப்படி வாழ்வான், ஜின்கள் எப்படி வாழ்வார்கள், உலகத்தில மிருகங்கள் எப்படி வாழும், அதனுடைய இருணங்கள் என்ன, அதனுடைய வாழ்க்கையுடைய எல்லை என்ன, எப்ப பிறக்கும், எப்ப இறக்கும், மனிதன் எப்ப பிறப்பான், எப்ப இறப்பான், இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியில் உள்ள காலம் எப்படி கழியும், அவன் எந்த அளவு சாப்பிடுவான், எந்த அளவு அவன் தூங்குவான், எந்த அளவு ஆடைகள் அணிவான், எந்த அளவு சுகமாக வாழுவான், எந்த அளவு துக்கமாக வாழுவான், இப்படியாக கணேசுக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய முழு ஏற்பாடையும் அல்லாஹு தஆலா உலகத்தை படைப்பதற்கே 50,000 வருடங்களுக்கு முன்னால முடிவு செஞ்சிட்டான், எழுதி முடிச்சிட்டான். இதனால இந்த மனிதன் உலகத்துல வாழ்றது தன்னுடைய திட்டம் பிரகாரம் அல்ல, தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்ல, மேலிடத்துல முடிவு செய்யப்பட்ட உண்டு. அது மனிதனுடைய துக்கமாக இருக்கலாம், அவனுடைய சந்தோஷமாக இருக்கலாம், என்ன நிலைமையாக இருந்தாலும் அல்லாஹ் எழுதி முடிவு செஞ்சிட்டான். இதே அடிப்படையில இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அவன்ட ரிஸ்க், அவனுக்கு தேவையான உணவு வகைகள், ஆடைகள், அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சு முடிச்சிட்டான்.
இத்தினாம் தேதிக்கு இவனுக்கு இவ்வளவு தான் கிடைக்கும், இந்த மாசத்துக்குள்ள இவனுக்கு இவ்வளவு தான் எழுதப்பட்டிருக்குது, இந்த வருஷத்துக்குள்ள இவன் இவ்வளவு தான் சாப்பிடுவான், இவ்வளவு தான் குடிப்பான், அல்லாஹ் எழுதி முடிவு செஞ்சுட்டான். அதனால நாங்க முயற்சி செய்யறதுனாலயோ, நாங்க தூக்கம் விழிக்கிறதுனாலயோ, பசி பட்டினியோடு சம்பாதிக்கிறதுனாலயோ, அல்லது எனக்கு ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கு நாங்க பிரயாணம் செஞ்சு பறந்து சென்று சம்பாதிப்பதனாலயோ எங்களோட ரிஸ்க ஒரு அணு அளவும் கூட்டிக் கொள்ள முடியாது. ஏப்ரல் மாதம் 15,000 சம்பாதிச்சாரு, மே மாசத்துல யோசிக்கிறாரு இந்த மாசத்தில் எப்படி சரி டார்கெட் ஒரு 30,000 சம்பாதிக்கணும். பேமெண்ட்ல வியாபாரம் செய்வராய் கேளும், ஆட்டா ஓட்டக்கூடிய ஒரு கூலி ஆட்டா ஓட்டக்கூடியவராய் இருக்கேலும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இவர் நினைக்கிறாரு ஆட்டா ஓட்டுற, நினைக்கிறாரு வெளியில 8 மணிக்கு நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறேன், அந்த மாநில 6 மணிக்கு வீட்டுக்கு வாரேன், மாசம் 15,000 தான் கிடைக்குது, அதனால வெள்ளிக்கு 6 மணிக்கே போகணும், ராவிக்கு 12 மணி மட்டும் ஆட்டோ ஓட்டணும், அப்ப எனக்கு ஒரு 25,000 தேடி கொலையிலும் நினைக்கிறாரு. ஆனா கிடைக்காது, ஏன்னா அல்லாஹ் முடிவு செஞ்சதுக்கு மேல போகிறாரு. கணேசுக்குரிய மேலான பெரியோர்களே சோதர்களே, பேமெண்ட்ல வியாபாரம் செய்வார் நினைக்கலும், ஒரு 2-3 ஐட்டம் தான் நினைக்கிட்டு, கொஞ்சம் கடன வாங்கி இன்னும் ஒரு கொஞ்சம் ஐட்டத்தை கூட்டினா, கொஞ்சம் நேரத்தையும் கூட்டினா, ரெண்டு பேரை எடுத்து போட்டு வியாபாரம் செஞ்சோம்டா சம்பாத்தியத்தை கொஞ்சம் கூடுதலா எதிர்பார்க்கலும், ஆனாலும் எல்லாம் முடிவு செஞ்சதுக்கு மேலாக ஒரு அனுபவம் கிடைக்காது. இந்த அடிப்படையில் நாங்க யோசிக்கக்கூடிய நேரத்தில் நாங்க யோசிக்கலும், அல்லாஹ் எழுதி முடிவு செஞ்ச ரிஸ்க நாங்க அடையறதுக்கு ஏன் கஷ்டப்படுவோம், ஏன் வியாபாரம், ஏன் தொழில், ஏன் பிசினஸ் யோசிக்கலும், எழுதி முடிச்சுதானே நாங்கள் பிசினஸ் செய்யணும். கணேஷ்குரிய மேலான பெரியோர்களே சோதர்களே, அல்லாஹ் ரிஸ்க எழுதி முடிவு செஞ்சுட்டான், ஆனா அது ஹலாலான முறையில் தேடிக்கொள்வது ஒவ்வொருத்தருடையும் கடுமையாக இருந்து கொண்டீங்க. ஹலாலான ரிஸ்க தேடணும், ரிஸ்க் எழுதி முடிவு செய்யப்பட்டாச்சு, ஆனா அந்த ரிஸ்க ஹலாலாக பெற்றுக் கொள்றது மனிதண்ட கடமை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ரசூல்மார்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, ஏ என்னுடைய தூதர்களே, நீங்க ஹலாலானத்தை மட்டும் சாப்பிடுங்க. அல்லாஹ்வால ஹராம் ஆக்கின ஒரு செக்ஷன் ஒன்றிக்குது, அது உணவு வகையா இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடிய முறைகளா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய முறைகளா இருக்கலாம், ஈடுபடக்கூடிய தொழில அந்தஸ்து ஸ்டாண்டர்டா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஆகுமாக்கப்பட்ட அல்லாஹ்வால ஆகுமாக்கப்பட்ட ஒரு முறை ஒன்றிக்குது, அந்த முறைக்குள்ள நாங்க ரிஸ்க தேடினோம்டா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ஹலாலான ரிஸ்காக மாறும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் ஹலாலான ரிஸ்க சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல விஷயங்களை சொல்லி காட்டுறான், ஒன்றை செய்யும்படி சொல்றான், இன்னொன்றையும் செய்யும்படி சொல்கிறான், ஆனால் யாரு முதலாவதாக செய்யக்கூடிய சொல்லப்படக்கூடிய விஷயத்தை அவர் எடுத்து நடக்காம இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை எடுத்து நடக்க முயற்சி செய்கிறாரோ, அவர் இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை சம்பூர்ணமான முறையில் அடைஞ்சு கொள்ள மாட்டாரு. உதாரணமாக அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க மூமின்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட கண் பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க, அவங்களோட மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க, கண் பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க, மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே சோதர்களே, ஒரு மனிதன் கண் பார்வையை தாழ்த்தாம தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முயற்சி செஞ்சான் என்றா, அவன் அந்த பாதுகாப்புல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இருக்காது. ஏனென்றா மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆக முக்கியமான வழிதான் கண்ணை பாதுகாக்கிறது. ஒரு மனிதன் பாவம் என்றக்கூடிய தினாண்டக்கூடிய ஒரு பாவத்துல ஈடுபடுறதுக்கு அவன் முயற்சி செய்வான் என்றா, அதனுடைய ஆரம்ப படித்தளம் கண் பார்வையாக இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹு வயுஅல்லிமுக்கும்ல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இல்ம கட்டு தருவான். வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் இல்ம தருவான். அல்லாஹ்வை பயப்படாம அல்லாஹ்வோட தக்வா இல்லாம ஒரு மனிதன் இல்ம தேடுவான் என்றா, அந்த இல்மு அவனுக்கு பிரயோசனம் உள்ள இல்மாக மாற மாட்டாது.
இதே போல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ஏ ஈமான் கொண்ட மக்களே, நீங்க ஹலாலான சாப்பாடு சாப்பிடுங்க, ஹலாலான சாப்பாடு சாப்பிடுங்க, இன்னும் சாலிஹான அமல்களையும் செய்யுங்க. ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா எப்படி சம்பந்தப்படுத்துறான்னு பாருங்க. சாலிஹான அமலுக்கு ஹலாலான சாப்பாடு சம்பந்தப்படுத்துறான். சாலிஹான அமல் நாங்க அமல் செய்யறோம், நாங்க சொல்லுறோம், நாங்க ஓதுறோம், ஆனா அது சாலிஹானதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. எங்கட தொழுகை சாலிஹான தொழுகையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத் அது சாலிஹானதா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமைந்திருக்கிறதா தெரியாது. அப்ப சாலிஹான அமலுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டித்தாரன், நீங்க ஹலாலான சாப்பாடை சாப்பிடுங்க. ஏனென்றா ஹலாலான சாப்பாடை சாப்பிட்டா அந்த சாப்பாடின் மூலமாக அல்லாஹ் தஆலா உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தையும் ஹலாலான இரத்தத்தை ஓட வைப்பான். அந்த சாப்பாடின் மூலமாக ஹலாலான இரத்தம் உடம்புல ஓடும். பரிசுத்தமான இரத்தம், ஹலாலான இரத்தம் என்றது பரிசுத்தமான இரத்தம். ஹலாலான இரத்தம் உடம்புல ஓட கொள்ள 24 மணித்தியாலமும் இவனுக்கு அல்லாட சிந்தனை தான் வரும். அல்லாக்கு மாத்தமான சிந்தனை வராது. ஏன், மூளைக்கு ஓடக்கூடிய ரத்தமும் ஹலாலான ரத்தம், அவனுடைய இதயத்தில் ஓடக்கூடிய ரத்தமும் ஹலாலான ரத்தம், அவனுடைய ஹார்ட்டின் மூலமா பம்ப் பண்ணக்கூடிய ரத்தமும் ஹலாலான ரத்தம். அல்லாஹ் தஆலா அவனுடைய சிந்தனையை தான் போடுவான். அவனுடைய நல்ல விஷயங்களை சாலிஹான அமலுக்கு ஈடுபடுத்துறதுக்காக வேண்டிய விஷயங்களை தான் அவன் யோசிப்பான். கணேசுக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா எங்களுக்கு இன்றைக்கு ஆகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் எங்களுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில பணம் சம்பாதிக்க தெரியாத முறை, சம்பாதிக்க முடியாத முறை அல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில பணம் சம்பாதிக்க முடியாதில்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில எங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாத முறை. நாங்க என்ன சொல்றோம், பிசினஸ் பொய் சொல்லாம பிசினஸ் சொல்லா செய்யலாது, பொய் இல்லாம பிசினஸ் இல்ல, பொய் இல்லாம பிசினஸ் இல்ல. இதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. ஆல் பிசினஸ்மென்ஸ், எல்லா பிசினஸ் செய்யக்கூடிய வியாபாரிகளும் கியாமத்துடைய நாள்ல பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவாங்க. கியாமத்துடைய நாள்ல பாவிகளுடைய கூட்டத்துல தான் எழுப்பப்படுவாங்க. யாரு? பிசினஸ் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க. ஏன் நாங்க சொல்றோமே, ஏமாத்தாம பிசினஸ் செய்யலாம், சாமானத்தை மாத்தாம, சாமானத்தை கலக்காம, பொய்ய சொல்லாம பிசினஸ் செய்யலாம் அப்படி நாங்க நினைச்சு கொண்டு செய்வோம்டா, கியாமத்துடைய நாள்ல ஃபுஜ்ஜாரண்ட கூட்டத்தில் இருப்போம் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், பிசினஸ் செய்ய கஷ்டம் இல்ல, பிசினஸ் செய்யறது கஷ்டம் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள்ல எல்லா வியாபாரிகளும் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவாங்க, ஆனா ஒரு சிலரை தவிர. யாரு? இல்லா மனிதகா, அல்லாஹ் பயந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் அவன் ஹலாலான ரிஸ்க தேடுறதுக்காக வேண்டித்தான் இந்த வியாபாரத்தை எனக்கு தந்திருக்கிறான். அதனால அவன் விரும்பக்கூடிய முறையில, அவன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில தான் என் வியாபாரம் அமையணும் என்ற நோக்கத்துல வியாபாரம் செய்யக்கூடியவங்கள தவிர, அல்லாஹ் பயந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க தவிர, இல்ல மனிதகா வபர் வசதக, இன்னும் புண்ணியம் செய்யக்கூடியவங்க, இன்னும் உண்மை பேசக்கூடியவங்க. புண்ணியம் என்ன தெரியுமா? வியாபாரத்துல புண்ணியம் என்ன? வியாபாரத்துல புண்ணியம் என்றது எங்கட பாசில சொல்றா, ஈனமரக்கமா நடந்து கொள்றது. ஈனமரக்கம், ரெண்டு யார் புடவை கேட்கக்கூடிய நேரத்துல ரெண்டு யாரும் ரெண்டு இன்ச்சும் சேர்த்து வெட்டுறாரு, இதுதான் புண்ணியம். ரெண்டு யார் புடவை கேட்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடியவர் கொஞ்சம் அவங்களை பார்த்த உடனே ரெண்டு இன்ச்ச குறைக்கிறது, இது ஆகப்பெரிய அநியாயம். புண்ணியம் என்றதுதான், ஒரு கிலோ சீனி கேட்கிறாரு, டிஜிட்டல் ஸ்கேல் தான் வச்சுக்கிறாரு, டிஜிட்டல் ஸ்கேல் வச்சுக்கிறாரு. ஒரு கிலோ சீனி கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிலோ ஒரு 10 கிராம் 15 கிராம் கூட நிற்கிறார், இதுதான் புண்ணியம். இது எல்லாம் விரும்பக்கூடிய வியாபாரம். அடுத்தது வசதக, உண்மை பேசக்கூடியவங்க, உண்மை பேசக்கூடிய வியாபாரி.
உண்மை பேசக்கூடிய வியாபாரிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்னன்னா, நபி அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு சதூக்குல் அமீனு யுஹ்ஷரு மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. உண்மை பேசக்கூடிய, உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு வியாபாரிய அல்லாஹ் தஆலா கயாமத்துடைய நாள்ல நபிமார்களோட எழுப்பாட்டுவாங்க. கயாமத்துடைய நாள்ல சுஹதாக்கள் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கையிலும், அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கையிலும், அல்லது ஹசன் ஹுசைனா இருக்கையிலும், எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் அந்த சஹாபாக்களோட அந்த கூட்டத்தில் சேர்ந்து எழும்பக்கூடிய பாக்கியத்தை தருவான். ஒன்று என்னது, பாவிகள கூட்டத்தில் எழும்பக்கூடிய வியாபாரிகள். இரண்டாவது என்னது, நபிமார்களோட எழுப்பாட்டப்படக்கூடிய வியாபாரிகள். எவ்வளவு பெரிய வித்தியாசம், நபியுடன் சேர்ந்து எழும்ப கிடைக்குமெண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட, ஈசா அலைஹிஸ்ஸலாமோட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட, தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்து எழும்பக்கூடிய பாக்கியம் கிடைக்குமெண்டா. என்னத்தால, என்னத்தால கிடைக்க போது, உண்மையை பேசி செய்யக்கூடிய வியாபாரத்தால. இரவு முழுக்க நின்று வணங்கினத்தால் அல்ல, 40 வருஷம் 60 வருஷமா தொழுது தஹஜ்ஜத்தால் அல்ல, இரவு முழுக்க ஓதின குர்ஆன் திலாவத்தால் அல்ல, உண்மை பேசி செய்யக்கூடிய வியாபாரத்தினால நபிமார்களோடு எழும்பக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினாங்க, இன்னைக்கு வியாபாரிகள்ட்ட அந்த எங்க இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் நோக்கமாக கொள்வாங்களே தவிர, எங்கிருந்து நான் சம்பாதிக்கிறேன், எந்த பொருளால சம்பாதிக்கிறேன், எந்த முறையில சம்பாதிக்கிறேன் என்று யோசிக்க மாட்டாங்க. சாமானம் விலம் கூட விலைவாசி அதிகரிச்சு கொண்டு போகுது, ஆங்கருக்கு விலை கூடுது, கேஸுக்கு விலை கூடுது, எங்கட திட்டம் எங்கட சிந்தனை என்ன சொல்லும், இப்ப எல்லாம் சரியான முறையில பிசினஸ் செஞ்சா காலத்தை கொண்டு போவேலா, இப்ப வேற குறுக்கு வழி ஒன்று கண்டுபிடிக்கணும், அப்பதான் கேஸ் சமாளிக்கலும், அப்பதான் பெட்ரோல சமாளிக்கலும். கணேஷ்குரிய மேலான பெரியோர்களே, சோதர்களே, நாங்கள் கேஸையும் பெட்ரோலையும் சமாளிக்கிறதுக்காக வேண்டி எங்களை வியாபாரத்தை நாசமாக்கி கொண்டோம் என்றா, சம்பாதிக்கக்கூடிய முறையை நாங்கள் அல்லாஹ்க்கு மாத்தமான முறையில் அமைச்சு கொண்டோம் என்றா, கயாமத்துடைய நாள்ல ஃபர்ஸ்ட் குரூப் சுஜார் என்ற குரூப்ல தான் சேர வரும். நபியாவோட அல்லது நபிமார்களோட கூட்டத்துக்கு சேர்றதுக்கு எட்டி பார்க்க முடியாது. இதனாலதான் இன்றைக்கு நபியாவில் முனாஃபிக்கங்களுடைய அடையாளங்களை சொல்லி காட்டினாங்க. முனாஃபிக்கங்கள் யார், முனாஃபிக்கண்டா அவன் காஃபிரை விடவும் மோசமானவன், காஃபிரை விடவும் மோசமான முனாஃபிக் நயவஞ்சகக்காரன். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லிமாய் நடிச்சுக்கொண்டு ஆனா காஃபிர்களுக்கு அந்நியவர்களுக்கு ஒத்துழைக்க கூடியவன், அந்நியவர்களோட மதத்துல வாழக்கூடியவன், ஆனா முஸ்லிம்களுக்கு முன்னால சொல்லுவான், குர்ஆன் ஓதுவான், அவன் எல்லா நல்ல காரியங்களையும் செய்வான். ஏன், முஸ்லிம்கள் அவனை பார்த்து ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்காக வேண்டி. இன்னைக்கு என்ன வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள் வியாபாரிகள், வியாபாரிகள் அந்த லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்டா, நபி அவங்க அந்த முனாஃபிகீன்களை பார்த்து, இவங்களை பார்த்தா நீங்க முனாஃபிகன முடிவு செஞ்சுக்கோங்க என்று சொல்லி என்னென்ன அடையாளங்கள் எனக்கு சொல்லி காட்டினாங்களோ அதே அடையாளம் போட்டோ காப்பிமாய் நிக்குது வியாபாரிகள் இடத்துல. அந்த முனாஃபிகீன்களோட அடையாளங்கள் எடுத்து பார்த்தா வியாபாரிகளா, நபி அவங்க முனாஃபிகன் சொன்னது வியாபாரிகளையா, பிசினஸ் செய்யக்கூடியவங்களையா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு வியாபாரிகள் இடத்துல முனாஃபிகீன்களுடைய தன்மைகள் ஒன்று கொண்டு கலந்திக்குது. முதலாவது சொன்னாங்க நபி அவங்க, இத ஹத்தஸ கதிப, முனாஃபிகீக்கிறானே நயவஞ்சகக்காரன் இருக்கிறானே, இத ஹத்தஸ கதிப, பேசினா பொய்யத்தான் பேசுவான், பேசினா பொய்யத்தான் பேசுவான், பேசினா பொய்யண்டா. இன்னைக்கு வியாபாரிகள் இடத்துல என்ன உண்மை நிரம்பி இருக்கிறதா, பொய் நிரம்பி இருக்கிறதா? ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் சைனாட பொருள், சைனா நாட்டில் சேர்ந்த ஒரு பொருள் என்று வச்சுக்கொள்வோமே, அந்த சைனா நாடுன்னு சொல்லி வித்தண்டா 3000 லாபம் கிடைக்கும். இதே பொருளை இது சைனாட எல்லவாப்பா, இது ஜப்பான் சொல்லி ஜப்பான்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேக்கிங்ல போட்டு அந்த பொருளை வித்தமெண்டா 10,000 லாபம் கிடைக்கும். பெட்டிக்கு செலவு ஆகுறது 5 ரூபா தான்,
3000 கிடைக்கூடிய இடத்துல 5 ரூபாய் செலவழிச்சு பெட்டி அடிச்சோம்டா, ஜப்பான் பேரை போட்டு பெட்டி அடிச்சோம்டா, 10,000 ரூபாய் கிடைக்கும், 7,000 ப்ராஃபிட். இன்றைக்கு பெட்டியை மாத்துறது மட்டுமல்ல நடக்குது. கணேசபுரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, இன்றைக்கு வியாபாரங்கள் எங்களை கண்ணுக்கு முன்னால் நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் இத சுத்தமான ஹலால் நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பேசினா பொய்ய பேசுறாங்க, நாளைக்கு வரும், நாளண்டைக்கு வரும், இந்த சாமானம் தான் வரும். ஒரு சாமான சாம்பிள் காட்டுவாங்க, வேற சாமானம் கண்டெய்னர்ல வரும். சாமானத்தை இறக்கி சல்லிய குடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்யலா. இன்னைக்கு ஒன்று ரெண்டல்ல, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, சீனியும் கொச்சுக்கத்தூளும் கோபி தூள் விற்கிற இடத்திலிருந்து பெரிய தங்க வியாபாரி வரும் வரைக்கும் கலப்பிடம் தான். கொச்சுக்கத்தூள் விற்கிறவனும் அநியாயம் செய்யறான், கோபி தூள் விற்கிறவனும் அநியாயம் செய்யறான், தங்கத்தை உருக்கி மக்கள் அலங்கரித்து பார்க்கற வியாபாரம் செய்யறவனும் அநியாயம் செய்யறான். அவன் வாயில போய்தான் இருக்கிறது. அப்ப இவனை பார்த்து வியாபாரி என்று சொல்லலாமா, முனாஃபிக் என்று சொல்லலாமா, வியாபாரி என்று சொல்லலாமா, முனாஃபிக் என்று சொல்லலாமா? இன்னொன்று பொய், அது ஒரு ஒரு ஸ்டெப்ல இருக்குது. பொய் பொய் சொல்லி வியாபாரம் செய்யறது ஒரு ஸ்டெப்ல, அதுவே இன்னொரு ஸ்டெப் ஒன்றுக்கு தெரியுமா, அதுதான் சத்தியம் செஞ்சு பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்யறவர். பொய் சத்தியம் அல்லாஹ் மீது சத்தியா சத்தியமா, எங்கட உம்மை மேல சத்தியம், எங்கட புள்ளர மேல சத்தியம், 5 ரூபாய் 10 ரூபாய் லாபத்துக்கு, 1,000 2,000 லாபத்துக்கு அப்பாவி என் குழந்தைகளை பலியாக்குறோம், என் புள்ள மேல சத்தியம், என் பொண்டாட்டில பௌத்தலிக்கு புள்ள மேல சத்தியம், சத்தியம் செய்யறான் ஒருத்தன், பொண்டாட்டில பௌத்தலிக்குடைய புள்ளட மேல சத்தியமாம், என்ன லாபம், என்ன பிரயோசனம்? கணேசபுரிய மீனான பெரியவர்களே, சோதர்களே, நபி அவங்க சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல வரக்கூடியது. நபி அவங்க சொன்னாங்க, மூணு கூட்டத்தினர் இருக்கிறாங்க, மூணு கூட்டத்தினர். அவங்க எப்படியாப்பட்டவங்கட்டா, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் தஆலா அவங்கள பார்க்க மாட்டான், ஏழெழுத்தும் பார்க்க மாட்டான், இவங்க ஏண்ட அடியார்கள் ஆண்டு எட்டியும் பார்க்க மாட்டான், அவங்கள பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், அவன பாவங்களினால சுத்தம் கிடைக்காது, பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவங்க அல்லாஹ் தஆலா எந்த விதமான விசாரணையும் இல்லாம நேரடியா டிரெக்ட் விசால அனுப்பி வச்சிருவான், போங்க பேச்சு செய்தருங்க, மோம் குப்பரை போட்டு நரகத்துல தூக்கி வீச சொல்லுவான். மூணு கூட்டம். இதை கேட்டோடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாபு வ ஹஸிரு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அவங்க எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தாலும் நஷ்டவாளிகள் ஆயிட்டாங்களே, அவங்க நஷ்டவாளிகள் ஆயிட்டாங்களே, அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தும் வேலில்லாம போயிச்சே, யார் அவங்க, மன் ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவங்க யாருன்னு கேட்டாங்க, யாரு, எவ்வளவு காலம் ஆயிரம் கணக்கு வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தாலும் அவங்களோட வாழ்க்கை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் ஒரு பார்வைக்கு கூட தகுதியற்றவர்களாக ஆயிட்டாங்கடா, அவங்கள விட கைசேதமானவங்க யாரும் இருக்க முடியாது, யார் அவங்க? நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, அதுல முதலாவது அல் மன்னான், முதலாவது யாரு, அல் மன்னான், கொடை கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடியவன், நன்கொடை கொடுத்து விட்டு மக்களுக்கு சொல்லி காட்டுறவன். இன்றைக்கு பள்ளியை வச்சுக்கொண்டு ஆள்றானுவல், நாங்களும் எங்க வாப்பம் சேர்ந்து தான் பள்ளிக்கு சல்லி கொடுத்தோம், வாப்பத்தான் உண்டியல்ல போட்டு வந்தாரு. இன்றைக்கு அவர் பெரிய ஹாஜியார், ஒரு காலத்துல வீட்டு வாசலுக்கு வந்து நிப்பாரு தின்னத்துக்கு இல்லாம, நாங்க குடிச்சுட்டான் இன்னைக்கு பெரிய ஹாஜியார் ஆவினாரு, இன்னைக்கு அவருக்கு எங்களே விளங்குது இல்ல. கணேசபுரிய மீனான பெரியவர்களே, சோதர்களே, ஒரு புடி சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை பள்ளிக்காவட்டி செலவழிச்சுட்டு 10,000 பேர்ட்ட சொல்லி காட்டுறாங்கடா, அவங்க செஞ்ச அந்த நன்மை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுடைய ஒரு பார்வைக்கும் தகுதியற்றவர்களாக மாறிட்டாங்க. சின்ன ஒரு நன்மை, இன்னைக்கு உள்ளத்துல சந்தோஷப்படுங்க, நான் ஒரு காலம் அவருக்கு நான் நன்கொடை கொடுத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு எனக்கு நான் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு சந்தோஷமான மூலம் அவர் வாழ்றாரு, இன்னைக்கு இன்னொருத்தர் கேட்கக்கூடிய அமைப்பு இல்லாம அவர் தனியாக முன்னேறி வாழ்றாரு. ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருந்தாரு, ஆனா அல்லாஹ் தனக்கு நல்லா வாழ வச்சிருக்கிறான், உள்ள தரத்துவா செய்ய, அது நடக்குமா? இவங்க எல்லாம் பெரிய ஹாஜர் பேர் மட்டும்தான், நடந்தது ஒன்றும் இல்ல.
நாங்கள் தான் குடித்தோம், நாங்கள் தான் செஞ்சோம், எங்களுடைய வீட்டால தான் சாப்பாடு போச்சு, எங்களுடைய குடும்பத்தால தான் வருமானம் போச்சு, எங்க வாப்பட கடல தான் கூலிக்காரனா இருந்தாரு, எங்க வாப்பட வேலை தான் ஓட்டி கொண்டிருந்தாரு. கண்ணுக்கு மேலான பெரியவர்களே, சோதர்களே, அல் மன்னான் செஞ்சத்தை சொல்லி காட்டுறவன் கியாமத்தினால அவனுக்கு பரிசுத்தம் இல்ல, பாவத்திலிருந்து மன்னிப்பு இல்ல, அல்லாட ரஹ்மத்துடைய பார்வை இல்ல. ரெண்டாவது மிகவும் பயங்கரமான விஷயம், சாதாரணமாக நாங்க நினைக்கக்கூடிய விஷயம், மிகவும் பயங்கரமான விஷயம், நாங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம், சொன்னால் இந்த விஷயத்தை சொன்னா வாலிபர்களுக்கு கோபம் போகக்கூடிய விஷயம், அல் முஸ்பில் கால் கரண்டுக்கு கீழே ஆடைகள் அணியக்கூடியவன், கால் கரண்டுக்கு கீழே ஆடைகள் அணியக்கூடியவன். இன்றைக்கு அதுதான் ஆப்பிரிய ஃபேஷன், ஸ்லீப்பரை மூடிக்கொண்டு சப்பாத்தை மூடிக்கொண்டு கழுச நீக்கமண்டா அதுதான் ஃபேஷன். ஆனா இடுப்புல ஒரு மனிதனுடைய, ஒரு ஆம்பளையுடைய, ஒரு ஆணுடைய அவுரத், இமாம் ஷாஃபியுடைய மதியபின் படுக்கு தொப்புள்ள இருந்து முழம் கால் வரைக்கும் மறைச்சிக்கும், தொப்புள்ள போர்டர் அல்ல, தொப்புளுக்கு கொஞ்சம் மேல இருந்து முழங்கால் கொஞ்சம் கீழே வரும் வரைக்கும் மறைச்சிக்கும், மீதான ஒரு ஆணுடைய அவுரத். இன்னைக்கு பள்ளிக்கு வர்றாங்க தொழுகிறதுக்கு, இமாம் ஜமாத்துக்கு ஏற சஃபுக்கு முன்னால பாருங்க, சில வாலிபர்கள் அவங்க டெனிம் கழுத்து உடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு ஃபேஷன் ட்ரௌசர் அடிச்சிருப்பாங்க, அவங்க உள்ளாடை, அதாவது எங்க பாசல விலங்க சொல்றா அண்டவேர், அது அறவாசி வெளியே தெரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனா கீழே கழுத்தன் கால் பாதத்தை விடவும் கீழே ஸ்லீப்பரையும் சேர்த்து போட்டிருப்பார், கழுத்தன ஸ்லீப்பருக்கும் சேர்த்து. இதுல நடக்கக்கூடிய அநியாயம் என்னண்டா, ஒன்று கால் கரண்டை கரண்டை காலு கீழே ஆடை இருப்பதனால ரோட்லிக்கு கூட எல்லா நஜீசும் அந்த ஆடையில படும். அவர் அதுக்கு போற மாதிரி காலை கொஞ்சம் மடிச்சோ அல்லது காலை கொஞ்சம் ஒரு அமைப்புல செஞ்சு கொண்டு ஆடைய ஒரு அமைப்புல செஞ்சு கொண்டு தொழுதுட்டாருண்டா அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏய், ரோட்லிக்கு நஜீஸ் எல்லாம் அந்த ஆடையில பட்டிருக்கும். ரெண்டாவது அவர் அவுரத்தை திறக்கிறாரு, அவர் ருக்குக்கு போகல. இதுக்கு நீங்க யாரும் உற்று நோட்டு கவனிக்க போவானம், யாரும் இதை பார்க்க போவானம், பார்க்கறதும் ஹராம் காட்டுறதும் ஹராம், பார்க்கறதும் ஹராம் காட்டுறதும் ஹராம். ருக்குக்கு போனாரண்டா அல்லது சுஜூதுக்கு போனாரண்டா பின்பக்கத்துல பாதி வெளியேக்கும், கழுத்துக்கு புடவ போதாம போச்சா அல்லது கட்டையா தச்சிட்டானா என்ன அநியாயம் என்று தெரியுதில்ல, இடுப்புக்கு பணிய ஆட, இதனால இவர்கிட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அதே நேரத்தில் இவர் இன்னொரு பாவத்தை செய்யறாரு, மற்றவனுக்கு தன்னுடைய அவுரத்தை திறந்து காட்டுறாரு, மற்றவனுக்கு என்ன செய்யறாரு, அந்த அவுரத்தை திறந்து காட்டுறாரு. சில நேரம் அவர் கையாமல் இருப்பாரு, பின்னால் இருக்கிறாரு, இவர் சுஜூதில் இருப்பாரு, இவர் சுஜூதில் பார்க்கணும், சில நேரம் பார்வை பட்டுட்டா இவர்கிட்ட தொழுகையும் பார்த்தில். அவன் தொழுகிறான், அவன் ஆடா சிங்கம் அவன் அவுரத்திறந்து ஒரு ஹராத்தை காட்டி கொண்டிருக்கிறான், அது போதாத்துக்கு, அது போதாத்துக்கு இன்னொத்த பாவத்தை சேர்த்து சுமந்து கொள்றான். இது கொஞ்சம் கோபம் போவேலும் பரவாயில்ல, எங்கட ஃபேஷன் லேட்டஸ்ட் மாடல் அது கொஞ்சம் பாதிப்பு வரையிலும் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய கடமை ஏண்டா, கியாமத்தினால நோ எக்ஸ்கியூஸ், எந்த விதமான அவனுக்கு அனுமதியும் ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது, அவன பாவின் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது, அவன பாவங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட மாட்டாது, அல்லாஹ் ரஹ்மத்தான பார்வையை கூட இவளை பார்க்கவும் மாட்டான். மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, மூணாவதா யார் தெரியுமா, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவன், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவன். அது வாங்க இன்னைக்கு வந்த சாமனம், இன்னைக்கு வெளில வந்த சாமனம், ஜப்பான் சாமனம், கொரியால சாமனம் வாங்க, ஆச்சியா வாங்க சொல்லுவாரு, உண்மைதானே சொல்றீங்க, சைனாட இல்ல வல்லாய் ஆஜியார் வாங்குங்க, வல்லாய் பண்ற அதை விட என்னது, உங்களுக்கு நல்ல காலம், இந்த வியாபாரிகளுக்கு வல்லாய் மட்டும் தான் தெரியும், இன்னும் ஒன்றைக்கு பில்லாகி என்று மீக்கி தல்லாகி என்று மீக்கி சத்தியம் செய்யக்கூடிய முறை அதுவும் தெரியுமண்டா, அதெல்லாம் சேர்ந்து பேசி இருக்கும், மூணையும் சேர்த்து அடிப்பாரு, வல்லாய் பில்லாய் தல்லாய் ஹாஜர் வாங்குவாரு. கணேஷ்குரிய மீனான பெரியவர்களே, சோதர்களே, நாவுக்கு லேசி, வியாபாரம் நடக்கும், பொருள் வித்துப்படும், லாபம் கிடைக்கும்,
ஆனா கியாமத்துடைய நாள்ல மன்னிப்பு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. கணேஷ்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, வியாபாரம் என்றது ஒரு சேவை, ஒரு சேவை, ஒரு சர்வீஸ், ஒரு சேவை உண்டு. நாங்க பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, நாங்க ப்ராஃபிட் அடிச்சுக்கொள்றது மட்டுமல்ல, ஒரு சேவை ஒன்று செய்யறோம். உதாரணத்துக்கு கழுத்தரை நீக்கிறவருக்கு ஒரு பொருள் தேவை, அவருக்கு கொழும்புக்கு வந்து அந்த பொருளை வாங்குறது கஷ்டம். ஒரு வியாபாரி என்ன செய்யறாரு, கொழும்புல அந்த பொருளை வாங்கி கொண்டு போயிட்டு கழுத்தரை நீக்கிறவருக்கு விற்கிறாரு, சின்ன லாபத்தை அடைஞ்சிக்கொள்றாரு. இது ஒரு சேவை. அந்த சேவையை அநியாயமாக மாத்திரது எங்க வியாபாரியோட கையில தான் நீக்குது. சேவை அநியாயமாக மாறும். எப்படி கழுத்தரையில ஈக்கிறவரு கொழும்புக்கு வந்து வாங்கினா அந்த பொருள் வந்து 100 ரூபா, பஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபா செலவழிக்கணும், வாங்கிட்டு போறதுக்கு 200 ரூபா அல்லது 300 ரூபா செலவாகும். வியாபாரி என்ன செய்யறாரு, கொழும்புக்கு வந்து வாங்கி கொண்டு கழுத்தரை விற்கிறாரு 1000 ரூபாக்கு, 1000 ரூபாக்கு விற்கிறாரு. இது அநியாயம், இது சேவை அல்ல, இது அநியாயம். நாங்க நினைக்கலும் இது என் பிசினஸ் டெக்னிக் நினைக்கலும், இதுதான் என் தலை. ஒரு பெரியார் வியாபாரம் செய்யறாரு, ஒரு பெரியார் வியாபாரம் செய்யறாரு, ஒரு தாய் ஒரு பெண்மணி வாரா, ஒரு செம்பு தட்டை எடுத்துக்கொண்டு வாரா, வந்து அந்த பெரியாரிடம் சொல்றாரு, இந்த தட்டை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு 5 திருகம் தாங்க. அந்த பெரியார பேர் மறந்துட்டேன், இந்த தட்டை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு 5 திருகம் தாங்கன்னு சொன்னான். அந்த பெரியார் அந்த தட்டை எடுத்து பார்த்தாரு, செம்பு தட்டு. சொன்னார், தாயே, நீங்க கேட்கக்கூடிய 5 திருகத்தை விடவும் இந்த செம்பு தட்டு பொறுமதி, நீங்க கேட்கக்கூடிய 5 திருகத்தை விடவும் இந்த செம்பு தட்டு பொறுமதி, நீங்க கொஞ்சம் கூட்டி கேளுங்களே. அந்த தாய் சொன்னா, அப்ப எனக்கு 6 திருகம் தாங்களே. அவர் சொன்னாரு, தாயே, 6 திருகத்தை விடவும் இந்த தட்டு பொறுமதி, இன்னும் கொஞ்சம் கூட்டி கேளுங்க. அந்த தாய் சொன்னா, அப்ப எனக்கு 7 திருகம் தாங்களே. அவர் சொன்னாரு, தாயே, நீங்க கேட்கக்கூடிய 7 திருகத்தை விடவும் இந்த தட்டு பொறுமதி, இன்னும் கொஞ்சம் கூட்டி கேளுங்க. அந்த தாய் சொன்னா, என்னோட பரிகாசம் பண்ண வானம், என்னோட ஜோக் பண்ண வானம், எனக்கு தர வேண்டியதை தாங்க. இவர் சொன்னார், உண்மையிலே சொல்கிறேன் தாயே, நீங்க கேட்கக்கூடிய 7 திருகத்தை விடவும் இந்த தட்டு பொறுமதியானது, நான் உனக்கு 25 திருகம் தாரேன், இந்த தட்டுக்கு 25 திருகம் தாரேன். அந்த தாய் தட்டை கொடுத்து 25 திருகம் வாங்கி மனதுல உள்ளத்துல சந்தோஷத்தோடு திரும்பி போறான். ஏன் சந்தோஷம், கேட்டு வந்தது 5 திருகம், கிடைச்சது 25 திருகம். நாங்களா இருந்தா எங்களை வியாபாரம் சிஸ்டம் எப்படி, நாங்க பிசினஸ் டெக்னிக் நினைச்சு கொண்டிருக்கிற முறை எப்படி, 5 திருகம் கேட்டிருந்தா உங்களுக்கு தலை சரியில்லையா, மூளை வேலை சரியில்லையா, வயசு கூடையா, கண் பார்வை விளங்குது இல்லையா, 2 திருகம் தாரணும் எடுத்துட்டு போங்க, 2 திருகம் தாரேன், அதை விட ஒன்றும் செய்யலா. அவங்க என்ன செய்வாங்க, சரி பரவாயில்ல, 2 சரி தாங்களே, வாங்கிட்டு போறாங்க. அதை ஒரு 25க்கு விற்பாரு, வித்துட்டு 4 பேர்ட்ட சொல்லுவாரு, என் பிசினஸ் டெக்னிக் வந்து கேட்டாங்க 5க்கு, நான் 2க்கு தட்டினேன், 25க்கு வித்தேன், 23 லாபம். கணேஷ்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, லாபம் கிடைக்கும், சந்தேகம் இல்ல. 100 ரூபால செய்ய வேண்டிய வேலைய இவரு 10,000 ரூபா செலவழிச்சாலும் செய்யலாம. அப்போ 2 திருகம் கொடுத்து வாங்கினாரு, 23 திருகம் லாபம் கிடைச்சு, 23 திருகத்தை வச்சுக்கொண்டு 1 திருகத்தால செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைய 23 திருகம் செலவழிச்சாலும் செஞ்சு முடிக்கலாம். அப்போ அந்த பெரியார் 25 திருகம் கொடுத்து வாங்கினாரு, அந்த தாயார் போறா, திரும்பி போறா, அந்த தாயார் போகக்கூடிய பாதையில் இருந்து கண்ணெட்டக்கூடிய பார்வையில் அந்த தாய் மறையமில்ல. ஒருத்தர் வந்தாரு, இந்த தட்டை எனக்கு தாங்க, நான் 40 திருகம் தாரன் என்று சொல்லி வாங்கிட்டு போனார். கணேஷ்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உண்மையான மூமினான வியாபாரிக்கு பிசினஸ் டெக்னிக் தேவையில்ல. உண்மையான உண்மை பேசக்கூடிய வியாபாரிக்கு சீசன் தேவையில்ல, சீசன் தேவையில்ல, பிசினஸ் டெக்னிக் தேவையில்ல, பெரிய பஜார் ஒன்று தேவையில்ல. அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறாரோ, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறாரோ, அல்லாஹ் தாலா மலக்குமார கொண்டு வியாபாரம் செய்ய வைப்பான், மலக்குமார கொண்டு வியாபாரம் செய்ய வைப்பான். உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையே,
நான் வெளியிறங்கலாட்டி, நான் கடையை திறக்கலாட்டி, நான் ஆட்டாவை பிடிக்கலாட்டி, நடக்காது. அதுதான் நம்பிக்கை கிடையாது. பிசினஸ் என்றது அதல்ல. பிசினஸ் என்றது நாங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சைட், அது நாங்க இதுவரைக்கும் சிந்திக்காத ஒரு சைட். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்யறோம், கூட்டாக செய்யறோம், பங்கு பிரிச்சு செய்யறோம், தனியாக செய்யறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைக்கு. இது பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து கொண்டு பார்ட்னரை ஷிப்ல ஏற்றி தாழ வைக்கிறாரு. இதுதான் நடக்குது. பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஷிப்ல போறாங்க. சந்தர்ப்பம் வந்தா இவர் இறங்கி கொள்றாரு, அவர் தாழ்றாரு, அல்லது அவரை தாட்டிட்டு இவர் தொடர்ந்து போறாரு. இதல்ல பிசினஸ். நாங்க பார்க்க வேண்டிய பிசினஸ் இதல்ல. கணேஷ்குரு மீனான பெரியவர்களுடைய சோதர்களே, தக்குவா தக்குவாவோட பிசினஸ் செய்வோம்டா, அல்லாட நம்பிக்கை வச்சு பிசினஸ் செய்வோம்டா. ஏன் எனக்கு தக்குவா வரக்கூடாது? அல்லாஹ் எழுதி முடிச்சதை அடைஞ்சு கொள்றதுக்கு ஏன் தக்குவா தேவையில்ல? ஏன் தக்குவா இல்லாம பிசினஸ் அல்லாஹ் சொல்லிட்டாண்டா, உன்ட கையில தந்துட்டேன், உனக்கு எவ்வளவு சம்பாதிக்கலுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கணும் அல்லாஹ் சொன்னா பரவாயில்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சரியான கஷ்டத்தோட வாழ்றார். சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். ஏதாவது வியாபாரம், ஏதாவது வியாபாரம் செய்யணும் அல்லது ஏதாவது தொழில் ஒன்று செய்யணும் சிந்தனையில பாதையில நடந்து கொண்டு வாராரு. தூரத்தில் ஒரு மனிதன் ஒரு குதிரையாண்ட பிடிச்சிட்டு வர, கடிவாளத்துல கடிவாளமோட சேர்த்து குதிரையாண்ட பிடிச்சிட்டு வராரு. வந்து சொல்றாரு இவர்த்த அழிரலில்லவன்ட்ட, நீங்க இந்த குதிரையை வாங்குறீங்களா? இந்த குதிரையை நீங்க வாங்குறீங்களா? இவர் சொன்னாரு, எனக்கிட்ட ஒரு சதம் சல்லி இல்லை வாங்குறதுக்கு, ஒரு சதம் சல்லி இல்ல. அவசர பரவாயில்ல, நீங்க வாங்கிக்கோங்க, சல்லி கிடைச்ச பிறகு தாங்க. குதிரை எவ்வளவு வித்த வாங்கினாரு? 100 திருவதி நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி 100 திருவதிக்கு வித்தார் குதிரைய. 100 திருகம் அழிரலாம் ஒண்ணுவாங்க. அந்த குதிரையை பிடிச்சுக்கொண்டு போறாங்க. முன்னால இன்னொரு மனிதன் முன்னால வாராரு, கேக்குறாரு, இந்த குதிரையை நீங்க விக்கிறீங்களா? இந்த குதிரையை விக்கிறீங்களா? அவர் சொல்ற, ஓ விக்கிறேன், நான் 150 திருகம் தந்துட்டு இந்த குதிரையை வாங்குறேன். 150 திருகம் தந்துட்டு இந்த குதிரையை நான் வாங்குறேன். 150 திருகம் கொடுத்தாரு, குதிரையை மட்டும் வாங்கினாரு, கடிவாளத்தை ஹதியாவா கொடுத்தாரு. அலி ரலியல்லாஹு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. திடீரென்று வந்தார் ஒருத்தர், மெஜிக் மாய், நாங்க செல்லுமே மெஜிக் மெஜிக் மாய், ஒரு குதிரையை தந்துட்டு 100 திருகமுக்கு வாங்கிக்கோங்கன்றாரு. இன்னொருத்தர் வந்தாரு, 150 திருகம் வாங்கிட்டு போனாரு. நபி அவன்கிட்ட போனா, யார சொல்லலா, ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் வந்தாரு குதிரைய தந்தாரு, இன்னொருத்தர் வந்தாரு குதிரைய வாங்கினாரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஏ அலியே, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப். யாரு அல்லாஹ் பயப்படுறாங்களோ, வியாபாரத்தில இருக்கேலும், கொடுக்கல் வாங்கல இருக்கேலும், புரிய புரிய தொழிலா இருக்கேலும், எதிலையா இருந்தாலும் அல்லாஹ் பயப்படுறாங்களோ, அல்லாஹ் தாலா அவன்கிட்ட பிரச்சனையை தூரமாக்குவான். அவன் நினைக்காத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க கொண்டு சேர்ப்பான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஏ அலியே, இன்னொரு விஷயத்த சொல்லவா, உங்களுக்கு குதிரையை வித்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்கள்ட்ட இந்த குதிரையை வாங்கினது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு குதிரையை வித்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர். உங்கள்கிட்ட குதிரையை வாங்கினது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு தேவையா ஜிப்ரீல் அனுப்பி குதிரையை கொடுக்கவும், மீகாயில் அனுப்பி குதிரையை வாங்கவும்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, வியாபாரம் செய்யலும், பணம் சம்பாதிக்கலும், பணம் சம்பாதிக்கலும் கஷ்டம் இல்ல, ஹலாலாக தேடுறது கஷ்டம். ஹலாலாக தேடுறதுக்கு பொறுமை இருக்கணும், ஹலாலாக தேடுறதுக்கு தக்குவா இருக்கணும். இருந்தா தான் எங்கட வியாபாரமே அல்லாஹ்க்கு விரும்பக்கூடிய வியாபாரமா மாறும். அதுல கிடைக்கூடிய பணம், அதனால கிடைக்கூடிய ரிஸ்க், எங்கட உடம்புல, எங்க மனைவியோட உடம்புல, எங்க குழந்தையோட உடம்புல போனண்டா, ஹலாலான ரத்தம் ஓடும், ஹலாலான சிந்தனைகள் வரும், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்வாங்க, அல்லாஹ்க்கு விரும்பக்கூடிய நல்லடியார்களை மாறிடுவாங்க.
எனவே கணேசத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தையும் ஹலாலானதாக ஆக்கி தருவானா? எங்களுக்கு தெரியாம ஏதாவது நாங்கள் வியாபாரங்களை ஹராமா செஞ்சிருந்தா அல்லாஹ் அதனை நிச்சயமாக மன்னிச்சு கொள்வான். ஏ அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிறிஸ்து லஜ்மானே, எங்களை எல்லா பாவங்களும் மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை சம்பாத்தியத்தை ஹலாலானதாக ஆக்கி தாயா அல்லாஹ். நீ விரும்பாத சம்பாத்தியம் எங்களுக்கு தேவையில்லையா அல்லாஹ். ஏ அல்லாஹ், நீ எதை ஹராமாக்கி இருக்கிறாயோ அது எனக்கு ரிஸ்காக தேவையில்லையா அல்லா, எந்த குடும்பத்துக்கும் ரிஸ்காக தேவையில்லையா அல்லா, பசி பட்டினியோடு இருந்து மரணிப்பதற்கும் நாங்கள் தயார். யா அல்லா, ஹராத்தை எங்களுக்கு தின்ன தந்துடாதயா அல்லா, ஹராத்தை எங்களுக்கு ஆசை காட்டிடாதயா அல்லா, எங்களை வியாபாரத்தை ஹலாலாக்கிறியா அல்லா, மோத்துக்கு முன்னாலோட பொருத்தத்தை தந்துடியா அல்லா, எங்களை தாய் தந்திர பாவங்களை மன்னித்துறியா அல்லா, அவங்களை யார் யாரும் கபுராளிகளா இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவங்களோட கபுர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொருக்கத்தின் பூஞ்சொலியாக்கிறியா அல்லா, யார் யாரெல்லாம் ஹயாத்துல இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவங்களோட ஹயாத்தை நீளமாக்கி வச்சிடியா அல்லா, அவர்களுக்கு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லா, அவங்களோட ஹலாலான ஆயத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துடியா அல்லா. துஆக்கள் கபூல் செய்ய ரஹ்மானே. ஆமீன், ஆமீன், ஆமீன். வாஆஹிரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹி.